இடை தரகர்கள் இல்லாம விவசாயிகளிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட்

மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவு மண்டபத்தை எவ்வளவு இடையூறுகளுக்கு இடையில் எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில் எவ்வளவு சதிகளுக்கு இடையில் இன்றைக்கு அம்மாவினுடைய நினைவு மண்டபம் தரம் வாய்ந்த நினைவு மண்டபமாக உலக இந்தியாவில் இருக்கின்ற சிறந்த இடங்களில் ஒன்றாக மாற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அந்த அமைத்திருக்கிறோம் சசிகலா அங்கே வந்துடக்கூடாது அவங்க வந்து அங்கே ஏதேனும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க அதன் மூலமா ஒரு கூட்டம் அவரை சுற்றி நிற்பாங்க அதை தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் அதை மூடி வச்சிருக்காங்கன்ற ஒரு பார்வை இல்லை அது வந்து சிலருடைய கருத்துக்களாக இருக்கலாம் அவங்களுக்கு பயந்து அதை மூடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு போறதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை அது வந்துட்டு போறதுனால ஒரு பெரிய மாற்றமும் வந்துட போறதில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த அவருக்கு நினைவிருந்த நிமிடம் வரை ஏற்கப்படாத சேர்க்கப்படாத விரட்டி அடிக்கப்பட்டவர் டி டிவி தினகரன் ஜெயலலிதா என்னென்ன பேசினார்களோ ஜெயலலிதாவை அம்மாவினுடைய மரணத்தில் நாங்க வந்து துப்பறிய போறோம் இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேறு யார் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த ஆட்சி நின்று இருக்காது

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு ஆவடி குமார் நம்படியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கொண்டு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ஆவடி குமார் சார் சமீபத்தில் வந்து அரசின் தமிழக அரசின் கலைமாமணி விருது நீங்களும் பெற்றிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல ஆதன் தமிழ் சார்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் சமீபத்தில் அமையார் ஜெயலலிதாவின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடுனீங்களா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஜெயலலிதாவினுடைய எந்த விழாவாக இருந்தாலும் அவங்க மறைந்த பிறகு அவங்களுடைய நினைவு நாளாக இருக்கட்டும் அவருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடுவீங்க நீங்கள் இந்த முறை அந்த ஆடம்பரத்தை அதிமுக கையாண்டதா ஒரு பிரம்மாண்ட ஒரு மணிமண்டபத்தை கட்டி அதை மூடி வச்சுட்டு இவங்க வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் பார்வையிருக்கு எப்பவுமே வந்து ஒரே நாளில் கொண்டாடுறது இல்லை அம்மாவினுடைய பிறந்தநாள் நாங்கள் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்திட்டு இருப்போம் அது எப்போவுமே செய்யக்கூடிய ஒன்று தான் அதனால் நேற்றைக்கு அது தொடங்கியிருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நேற்றைய தினம் தொடங்கி தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது தலைமையை அறிவித்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்குன்னா அது போலவே அவ்வோ ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவர்களால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தான் புரட்சித் தலைவர் அம்மாவோடைய பிறந்தநாளும் எப்பவும் நாங்கள் கடைபிடிச்சி வரோம் அம்மாவும் அதை தான் விரும்பினாங்க அதை இப்போவும் செய்ய செய்துக்கிட்டு இருக்கோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவர்களுடைய நினைவு மண்டபத்தை எவ்வளவு இடையூறுகளுக்கு இடையில் எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில் எவ்வளவு சதிகளுக்கு இடையில் இன்றைக்கு அம்மாவினுடைய நினைவு மண்டபம் தரம் வாய்ந்த நினைவு மண்டபமாக உலக இந்தியாவில் இருக்கின்ற சிறப்பு சிறந்த இடங்களில் ஒன்றாக மாற்றிய மாற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அந்த அமைத்திருக்கிறோம் அதில் சில பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து பொதுமக்கள் அதில் வர சொல்ல இடையூறு இருக்கும் அந்த பணிகளுக்கு தடை ஏற்படும்ன்றதுக்குனால அது தடை இருக்கக்கூடாது என்பதற்காக அதை சரிப்படுத்துறதுக்காக பார்வையாளர்கள் வருவது அனுமதிக்காமல் இருந்தாங்க இவ்வளவு பெரிய சதிகளுக்கிடையில் இவ்வளவு பிரம்மாண்டமாக அரசியல் எதிர்ப்புகளுக்கிடையில் இன்றைக்கு அந்த நினைவு மண்டபத்தை நினைவு அரங்கத்தை நினைவு சின்னத்தை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவின் அரசு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது இதுதான் நாங்கள் அம்மாவுக்காக இருக்கிறோன்றதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சான்றிதழ் சசிகலா அங்கே வந்துடக்கூடாது அவங்க வந்து அங்கே ஏதேனும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க அதன் மூலமாக ஒரு கூட்டம் அவரை சுற்று சுற்றி நிற்பாங்க அதை தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் அதை மூடி வச்சிருக்காங்கன்ற ஒரு பார்வை இல்லை அதுக்கு வந்து சிலருடைய கருத்துக்களாக இருக்கலாம் அவர்கள் எதையாவது சொல்வது போல் இதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பயந்து அதை மூடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்து அம்மாவினுடைய உண்மையான பற்றாளராக என்றால் யாருமே அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் நடத்துவதற்கோ அல்லது அந்த இடத்தில் ஒரு கலங்கம் உருவாக்குவதற்கோ அங்கே அந்த இடத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கோ காரணமாக இருக்க மாட்டாங்க அந்த வகையில் அவங்க வந்து வந்துட்டு போகிறதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை அது வந்துட்டு போகிறதுனால ஒரு பெரிய மாற்றமோ வந்துட போகிறதில்ல சரி அமைச்சர்களை அவர்களுடைய சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு சூழ்நிலை தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து அரசியல் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அதை தானே சொல்ல முடியும் எல்லா அமைச்சர்களும் ஜெயிக்க வைங்கன்னு அவங்க கட்சி தொண்டர்களை சொல்லுவாங்கன்னா அவர் கட்சியை நடத்த முடியாது அது வந்து அவர் வந்து தன்னுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக ஏதோ தனக்கு பெரிய ஆதரவு மக்களிடத்தில் இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான பல முயற்சிகளில் அதுவும் ஒரு முயற்சி அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கருத்தாக தான் பார்க்க முடியுமே தவிர இதில் வந்து எந்த பொருளுமோ எந்த விதமான உண்மையும் இருப்பதாக எனக்கு இல்லை நீங்கள் பலகீனம்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த முறை திமுகவில் கூட்டணி கட்சிக்கு கூட அமைச்சர்களை எதிர்த்து அதிமுகவினரை எதிர்த்து போட்டியிட மாட்டாங்களாம் நேராக திமுக வேட்பாளர் தான் திமுகவினரை எதிர் அதிமுகவினரை எதிர்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் நேராக எதிர்த்தாலும் வளைஞ்சு வளைஞ்சு எதிர்த்தாலும் தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இந்த அன் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்குது ஏன்னா மற்ற கட்சிகள் தோழமை கட்சிகள் கூட அதுக்கு தயாராக இல்லை அதனால் இவர் வேறு வழி இல்லை இவர் போட்டியிடலைன்னா அண்ணா போஸ்ட்டு திமுக ஜெயிக்கும் அதனால் அவர் போட்டியிடன்றாரு அது அது வந்து ஒரு பெரிய வீரம் கிடையாது அண்ணா திமுக வந்து ஸ்டாலின் உள்பட எல்லாரும் ஏற்று போட்டியிடுகின்ற த நிலையில தான் நாங்க இருக்கோம் எங்களுக்கு யா யாரை பத்தியும் கவலை இல்லை யாரும் எங்களுக்கு பெரிய பலசாலியோ பெரிய எதிரிய பலமான எதிரியோ இல்லை எல்லாருமே பலகீனமாக இருக்கிறாங்கன்றது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் அதனால இந்த கள நில நிலவரத்தை உணர்ந்த காரணத்தால் ஸ்டாலின் தன்னை தொண்டர்களிடமிருந்து அந்த அமைச்சரை ஏற்று போட்டியிடணும்னு சொன்னா ஓடிட போறாங்கன்னு அவங்கள தக்க வைக்கிறதுக்கான முயற்சி சரி டிடிவி தினகரன் சொல்கிறாரு அதிமுகவை மீட்டெடுப்போம் அதற்காக தான் அமமுக அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை வந்து தனித்தே கூட சந்திக்கிறதுக்கான முயற்சிகளில் அவர் இறங்கிட்டார் ஓப்பனாக சொல்கிறாரு நாங்கள் அவங்களுடைய பொதுக்குழுவில் அவங்க அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு தீர்மானமெல்லாம் போடுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அமமுக இருப்பதே அதிமுகவை மீட்டெடுக்கன்றார் அவர் அதுதாங்க இதுலேயே உங்களுக்கு முரண் தெரியலையா அண்ணா திமுகவை மீட்டெடுக்க அவர் வந்து வேட்பாளர் ஆகணுமா அண்ணா திமுகவை மீட்டெடுக்க அவர் வேட்பாளராக எப்படி முடியும் அவர் ஏற்கனவே சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டு ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார் இன்றைக்கி வந்து ஆர்கே நகரில் போய் அவர் டெபாசிட் வாங்க முடியுமோன்னு பார்க்க சொல்லுங்கள் புரட்சி தலைவி அவர்கள் உயிரோடு இருந்த அவருக்கு நினைவிருந்த நிமிடம் வரை ஏற்கப்படாத சேர்க்கப்படாத விரட்டி அடிக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் எனவே டிடிவி தினகரனை வந்து அதிமுக எந்த தொண்டரும் ஏற்றுகின்றது இல்லை ஏன்னா அம்மாவையை எதிர்த்து அம்மாவார் வெளியேற்றப்பட்டு இன்னும் சொல்ல போனால் இந்த மாநிலத்திலே நடமாட முடியாமல் பதுங்கி கிடந்தவர் தினகரன் வந்து அம்மாவினுடைய ஆட்சி எப்படி அமைக்க முடியும் சசிகலா விஷயத்துல நீங்க ஒரு நேரடி எதிர்ப்பு அவங்க அதிமுக இல்லைன்னு கூட உங்களால சொல்ல முடியல ஆனா தினகரனை உங்களுக்கு பிரச்சனை தினகரன் மட்டும்தான் இல்ல அம்மா என்ன சொன்னாங்களோ அதை செய்யறோம் அம்மா வந்து எந்த காலத்துலயும் தினகரனை ஏத்துக்கல தினகரனை வெளியே சசிகலாவை கடைசி காலத்துல அம்மா வந்து ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு அவங்கள மறுபடியும் வீட்டில் சேர்த்தாங்க அவங்களும் என்னுடைய உறவினர்கள் எனக்கு முக்கியம் இல்லை என்னுடைய உறவினர்களோடும் நான் போக மாட்டேன் நான் அம்மாவுக்காக என் ஆயுளை செலவழிக்க போகிறேன் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் வந்தாங்க அதனால அந்த வகையில் அம்மா ஏற்றுக்கிட்டதுனால அவங்க மேலே ஒரு நாங்கள் ஒரு மென்மையாக அனு இருக்கிறோம் ஆனால் அவங்கள ஏற்றுக்கிட்டது அம்மா ஏற்றுக்கிட்ட அம்மா

எனவே ஒரு தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுகின்றவர்கள் தான் அண்ணா அதிமுகவுடைய தொண்டர்கள் அந்த வகையில் இன்றைய தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு இந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் கட்டுப்படுவோம் இதிலிருந்து யார் போனாலும் யார் எதிர்த்து க கருத்து சொன்னாலும் அது காலங்காலமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அவரை எதிர்த்து டாக்டர் பொர் செல்வி போர்க்கொடி உயர்த்தி கட்சி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இருந்து எல்லாருமே செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்புறம் எஸ்டிஎஸ் செஞ்சிருக்காரு இது மாதிரி நிறைய பேர் வந்து கட்சி விட்டு வெளியே போகிறதும் புது கட்சி ஆரம்பித்து நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் சொல்கிறதும் இந்த கட்சியை அடிச்சிருவேன் சொல்கிறதும் எதிர்க்குன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அரசியல் கட்சியில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் அந்த வகையில் இன்றைக்கு சசிகலாவினுடைய கருத்துக்களும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சசிகலா அவர்கள் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் போய் டிஜிபியை பார்த்து மனு கொடுத்தீங்க அவங்க பொதுச் செயலாளர் முகாம் அலுவலகம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்க ஏங்க இப்போ அண்ணா திமுகவில் யாரோ ஒருத்தர் நான் தான்

நாட்டில் வந்து ராஜீவ் காந்தியை பிரியங்கா காந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்து நோட்டீஸ் போட்டவங்கலாம் நாட்டில் இருக்கிறான் நீதிமன்றத்துக்கு போன வழக்கெல்லாம் இருக்கு ஆதார் கார்டை வந்து நரேந்திர மோடி பேர்ல ஆதார் கார்டு வாங்கினவங்க இருக்காங்க அதனால இதையெல்லாம் சொல்லாதீங்க இதையெல்லாம் வந்து கிரிமினல்கள் வேலை இந்த கிரிமினல்கள் இதையெல்லாம் செய்வாங்க இதுல வந்து நம்ம அரசியல் பார்க்கறதுன்றது அவங்களுடைய சுயநிலைமை தவிர இது உண்மை இல்லை யார கிரிமினல்னு சொல்றீங்க சார் யார வேணா செய்யலாம் ராஜீவ் காந்தி படத்தை போட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி ஆதாரத்தை காட்டினவங்க கிரிமினல் இல்லாமல் அது போல மோசடியான செயல்கள் செய்யறவங்க எல்லாம் கிரிமினல் தான் இல்ல ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் பயணம் அவங்க தமிழ்நாடு வந்தபோது அவங்களுடைய பயணம் அந்த பயண திட்டத்தை வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற பாஜகவின் மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இவ்வளவு கூட்டத்தை சசிகலாவுக்கு தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாமே அவங்களுடைய கருத்துங்க அவங்க ஒரு கூட்டணியில இருந்து பேசுறாங்க எங்க கூட்டணியில வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவரோ இல்ல மாநில தலைவரோ இல்லை கூட்டணியில பலர் கட்சியில இருப்பாங்க பலர் பொறுப்புல இருப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு கருத்து சொல்கிற உரிமை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க அவங்க பார்த்ததை சொல்கிறாங்க அல்லது கேள்விப்பட்டதை சொல்கிறாங்க அதை அதை தவிர அதில் என்ன இருக்குது ரெண்டாவது அதில் ஒருத்தராவது அதிமுக கொடியை பயன்படுத்தினாங்களா அவங்க வேறொரு கட்சியில் சார்ந்தவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க அதில் போய் நாங்கள் என்ன அண்ணா திமுகவுக்கு என்ன பாதிப்பு இருக்குது இல்லை அமமுகவினர் அதிமுகவில் இருந்தவங்களா இல்லையா சார் அதிமுகவுல இருந்தவங்கன்றத நான் அதுல வந்து நூறு சதவீதம் ஏத்துக்க முடியாது ஒரு ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் இருப்பாங்க ஆனா அத்தனை பேரும் அவங்க விருப்பப்பட்டு வெளியே போயிட்டாங்க ஒரு அரசியல் கட்சியில இருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு தாவறாங்க அல்லது புதுசா போய் சேர்றாங்கன்னா இந்த கட்சில இருந்து வெளியேறிட்டாங்கன்னு அர்த்தம் ஜெயலலிதா என்னென்ன பேசினார்களோ ஜெயலலிதாவை பற்றி அந்த அம்மா அமமுகவில பேசுறாங்க எங்க எங்களுடைய தலைவி ஜெயலலிதா தான் சொல்றாங்க ஸ்டாலின் கூட தான் சொல்றாரு அம்மாவினுடைய மரணத்தில் மரணத்தில் நாங்க வந்து துப்பறிய போறோம் அதெல்லாம் கொண்டு வர போறோம்னா அது அரசியலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு எல்லாரும் அவங்க பேரை பயன்படுத்துவாங்க புரட்சி தலைவர் எம்ஆர் போவருடைய எல்லாரும் பயன்படுத்தலையா அதனால் இது வந்து அரசியலில் வந்து எல்லோரும் வந்து மக்கள் எந்த வகையாவது மக்களை திசை திருப்புவதற்காக பயன்படுத்துகின்ற சொல்லாடன்ற வகையில தான் பார்க்க முடியுமே தவிர இதில் எந்த இல்லை ஒன்றிணைந்த ஒரு அதிமுக இருந்தால் மட்டும்தான் தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வெற்றி கொடுக்கும் இல்லைன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதியில் எங்க ஒரு அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இருக்கும்னு பல விமர்சனங்கள் பேசுறது எப்படி பல விமர்சகர்கள் பேசுவதில் வந்து அவங்க மேலடுந்த பார்வை அந்த எங்க கட்சியில என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாம வெறும் தோற்றத்தை அல்லது இவங்க செய்கின்ற அந்த பரப்புரையை நம்பி சொல்கிற வார்த்தை அதனால் எங்கள் கட்சியினுடைய பலம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்துருக்குறோன்னா அந்த இவ்வளோ நாள் ஆறு ஆட்சியில் இருக்கிறன்றதை இன்னைக்கு சொல்கிற அந்த ஆறிடம் சொல்கிற யாராவது நம்பினாங்களேன் இந்த ஆட்சி ஒரு மாதத்தில் போயிடும் ஒரு ஹவரில் போயிடும் ஒரு நிமிடத்தில் போயிடும் அடுத்த நொடி தீந்துடும் சொன்னவங்க தான் அதனால் அதையெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு இந்த ஆட்சி நின்று இருக்கு இந்த நாலு ஆண்டுகள் இந்த ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரும்பெரும் சாதனை இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேறு யார் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த ஆட்சி நின்று இருக்காது எல்லா தரப்பு எதிர்ப்பு க இருந்த துரோகம் இருந்த குழப்பம் எல்லாத்தையும் மீ மீறி எதிரிகளினுடைய ஆவேச தாக்குதல் எதிர எதிரிகளினுடைய பலமான எதிர்ப்பு அத்தனையும் மீறி மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் நிர்வாகத்தில் ஒரு சிறந்த நிர்வாகத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணையோடு இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கான் சரி இதில் வந்து நாங்கள் இந்த பத்தாண்டுகள் இந்த ஆட்சி நிறைவேற்றப்பட்டு நிறைவேறியிருக்குன்னா தேர்தல் நேரங்களில் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் வந்து எந்த வகையிலும் எதிரிகள் எந்த ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் அதற்கு நிகரான ஆயுதத்தை வச்சு அவங்கள வீழ்த்தியிருக்கோம் இன்றைக்கி வீழ்ந்து கிடப்போது எதிர்க எதிர்கட்சிகள் தான் ஒரு காலத்தில் வந்து அம்மா இறந்துட்டதுக்கு பிறகு தி திமுக பலமாயிடுச்சு திமுக வந்து நிற்கவே முடியாதுன்னு சொன்னவங்க உண்டு தேர்தல் விமர்சனங்கள் மட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து பலம் எழுந்து போச்சு இந்த கட்சி எழுந்திருக்காது இந்த கட்சிக்கு சரியான தலைமை இல்லைன்னு சொல்லி விமர்சித்தவர்கள் உண்டு அதை எல்லாம் மீறி இன்றைக்கு வென்றிருக்கிறோம் இன்றைக்கு நின்றிருக்கிறோம் என்றால் அது பெரிய சாதனை இன்னைக்கு திமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் அண்ணா ஜெயிச்சிருக்கு அம்மா காலத்திலேயே திமுக தோத்த தொகுதி அதை போல் காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரிய தொகுதி நாங்குநேரி நாங்குநேரி தொகுதியில் அதிமுக இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு அவங்க இருந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் பெற்ற தொகுதிகளை இன்றைக்கு மீட்டிருக்கிறோம் அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு எங்களால் மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் யார் பலமா இருக்காங்கன்னு பாத்துங்க அதிமுகவுக்கு பாஜக பலமா பலவீனமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்குது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு கட்சியும் முழுக்க நூறு சதவீத பலமோ நூறு சதவீத பலனமோ பலகீனமோ இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு அந்த கொள்கை வழியில் அவர்கள் பயணிக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு தலைமை உண்டு அந்த தலைமையின் கட்டளை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அதுதான் அதனால் அவங்க வந்து எங்கள் கூட்டணி வந்ததினால அவங்க கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோனோ எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னோ இல்லை ஆனால் கூட்டணி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி அரசியலுக்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர் தான் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமைத்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இருக்க இன்றைக்கு அமைக்கப்படுகின்ற கூட்டணிகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை அப்படி இருக்கு சொல்ல அந்த கூட்டணியிலே மிக பிற்போக்குவாதி என்று வர்ணிக்கப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் தலைவர் என்று கருதப்பட்ட சுதந்திர கட்சி தலைவர் ராஜாஜி அவர்களும் முற்போக்குவாதிகள் முற்போக்கு கட்சிகளுடைய தலைமை என்று சொல்லப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய தலைவர் பி ராமமூர்த்தியும் ஒரே காலத்தில் வந்து அண்ணாவோட கூட்டணி அமைச்சாங்க அதனால் இது கூட்டணி என்பது ஒரு பகிர்வு தானே தவிர பங்கீடுதானே தவிர ஒரு பரஸ்பர ஒரு ஒப்பந்தம் தானே தவிர கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையிலோ அல்லது ஒரு ஒருவருக்கொருவர் ஒரு கட்சியினுடைய கொள்கையை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டதாகவோ அர்த்தம் கொள்ளக்கூடாது எனவே தேர்தலில் எதிரிகள் எப்படி ஆயுதங்களை எடுக்கிறார்களோ அதற்கு நிகரான ஆயுதங்கள் அவர்களை வீழ்த்துவதற்குரிய ஆயுதங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்குது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருப்பதைப் போல அதிமுகவும் தேர்தலில் கூட்டணி அமைக்கும் சமீப காலமாக முதல்வர் பழனிசாமி அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் தேர்தல் காலத்தில் ஓட்டுக்காக அறிவிக்கிற திட்டங்கள்னு திரு ஸ்டாலின் சொல்கிறாரு அதே போல் நான் என்னென்ன சொல்கிறனோ நாங்கள் திமுக என்னென்ன சொல்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகிறேன்றோம் அது எல்லாத்தையும் வந்து எடப்பாடி இப்போவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின் அதுதாங்க அவர் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா அவர் இப்போ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அதனால ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுவது செயல்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு தான் ஒரு கடைசி மணித்துளி வரை ஒரு அரசாங்கம் மக்களுக்கும் தேவைகளின் புரிந்து கொண்டு அவங்க தெரிந்தவுடன் அதை நிறைவேற்றுவது கடமை எல்லாமே தேர்தலை நோக்கி தான் தே அரசியல் நடத்துகிறோம் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து இப்போது திடீர்னு மக்களை சந்திக்கணும் போகிறாரு எதுக்கு போகிறாரு தேர்தல் வரப்போது எனக்கு ஓட்டு போடுங்க நான் முதலமைச்சராக போகிறேன் உங்கள் இதெல்லாம் மனுவெல்லாம் பொட்டியில் போடுங்க நான் மூட்டை கட்டி கொண்டு போய் வச்சு அப்புறம் நூறு நாள் கட்சி அந்த பொட்டியை உடைக்கிறேன் அப்போது இவருக்கு மக்களுடைய பிரச்சனையே தெரியாமல் அவர் மக்களை இப்போ சந்திக்கிறார் இப்போதான் புதுசாக பிரச்சனையை கேட்க போகிறாரு அங்கே போனால் என்னுடைய நிலத்தை இந்த ஒன்றிய செயலாளர் அபகரிச்சிட்டார் என்னுடைய குடும்பத்தில் இந்த குழப்பத்தை பண்ணிட்டாருன்னு எழுதி கொடுத்தா அதையும் நூறு நாள் பொறுத்து நான் விவாதிப்பேன்னு சொல்கிறேன் ஒரு தலைவர் இப்படிப்பட்ட மக்களுக்கு தொடர்பில்லாத இன்றைக்கி எட்டு லட்சம் மனுக்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்காங்க எட்டு லட்சம் இல்லைங்க பத்து லட்சம் மனுக்கள் கூட இருப்பதாக சொல்லலாம் அதில் என்ன இருக்குது எல்லாம் திமுக மேலே குற்றச்சாட்டு திமுக ஆட்சிக்கு வந்து தான் இதெல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மின்வெட்டு இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த அண்ணா திமுக தானே அஞ்சு வருஷம் திமுகவால் மின்வெட்டு பிரச்சினை தீர்க்க முடியுதா மக்களுக்கு தெரியாத திமுக ஆட்சி காலத்தில் மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரத விட கரண்ட் பில் வந்தது ஆனால் கரண்ட் வந்ததா இன்றைக்கி அண்ணா திமுக ஆட்சியில் கரண்ட் பில் இல்லை கரண்ட் வருது நூறு யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசம் கரண்ட் பில்லு வர்றதில்லை இன்னைக்கு குடிசை பகுதிகளில் இருக்கிற ஏழை மக்களுக்கு தேவையான மின்சாரம் இலவசமாக தரப்படுகிறது பில்லே இல்லாமல் கரண்ட் தந்துகிட்டு இருக்கோம் அவங்க பில்லு கட்டியும் கரண்ட் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாங்க அவங்க எப்படி மக்களை சந்திக்க முடியும் தமிழ்நாட்டின் கடன் வந்து இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடி உயர்ந்திருக்குன்றாங்க ஒரே கடைசி ஒரு வருடத்தில் இடத்துல கோடி ஆயிருக்காங்க கடன் இல்லை அதாவது கடனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரிசர்வ் வங்கி அந்த விடுக்காடு தான்ற வரைக்கும் கடன் கொடுப்பாங்க ஆனால் இந்த கடன் பிரச்சனையும் வந்து அம்மா இருந்த காலத்தில் இல்லை தொண்ணூற்றி ஆறில் வந்து க தமிழ்நாடு கடனற்ற மாநிலம் ஆனால் தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்த திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் முக்க ஆட்சி விட்டு போஸ்ட்ல முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் அதுக்கு பிறகு அந்த கடன் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அந்த அஞ்சு வருஷத்தில் அதனுடைய வட்டியெல்லாம் சேர்ந்து ஆட்சி அதுக்கு பிறகு புரட்சி ரெண்டாயிரத்தி ஆர்ல ஆட்சிக்கு வந்த திமுக ரெண்டாயிரத்தி ல இறங்க சொல்ல ஒரு லட்சத்து பத்தாயிரம் கடன். ஆக இந்த கடனை உருவாக்கியது அதுக்கு இன்னைக்கு வட்டிக்கு வட்டிக்கு சேர்ந்து இன்னைக்கு கூடுதலாக அவர் விட்டது 1 லட்சம் கோடி கடன். ஆமா 5 லட்சம் கோடி கடனா மாறி இருக்கு. இல்ல கடனா மாறி அந்த பத்து வருஷம் ஆட்சில இல்லங்க கடனா மாறி இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா கடனா மாறி இருந்தால் அந்த விடுகாட்டு கடன் விடுகாட்டை தாண்டி இருந்தால் இந்த பொருளாதார நலிவு இருந்தால் ரிசர்வ் வங்கி அனுமதிக்காது இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி விட்டு வெளியேறுகின்ற போது ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்தது ரிசர்வ் வங்கி உருத்துக்கட்டளை போட்டிருந்தது தமிழ்நாடு திவால் மாநிலம் இந்த மாநிலத்தை நம்பி யாரும் கடன் தரக்கூடாதுன்னு இது போட்டிருந்தாங்க அரசு ஊழியர்கள் போக்குவரத்து கழக அரசு ஊழியர்களுக்கு பணம் சம்பளம் கொடுக்க வக்கில்லாமல் போக்குவரத்து நிறுவனங்களை கொண்டு போய் அடமானம் வச்சு பணத்தை கொடுத்தாங்க இதையெல்லாம் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு மின்சார வாரியம் திவால் நிலையிலேயே போராட்டம் நடக்குது இல்லை இன்றைக்கும் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நீங்க அரசு போக்குவரத்து நிறுவனத்தில் திமுக யூனியன் இருக்கு கம்யூனிஸ்ட் யூனியன் இருக்கு இந்த ரெண்டு யூனியனும் வலிமையா இருக்கு அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் எதையாவது செய்ய செய்வாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து இதை பண்றாங்கன்னா மக்களுக்கு இடையூறு பண்றாங்கன்னா இது என்ன இது முழுக்க முழுக்க அரசியல் திமுகவினுடைய சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சங்கமும் இன்னைக்கு போராட்டம் நடத்துவதில் என்ன ஆச்சரியம் இருக்கு சரி அதாவது திவாலான ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு கஜானா ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டாங்கன்னு அப்படியே சொல்றாரு அவர் திவால்னு ரிசர்வ் வங்கி சான்றித கொடுத்துது திமுக ஆட்சி அவர் அதை மறந்துட்டு இன்னைக்கு பேசுறாரு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி எந்த நிலையிலும் பொருளாதாரத்தில் எந்த தேக்கமும் இல்லாமல் இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து இதை நம்பி உலக வங்கியில இருந்து ஒவ்வொரு நபாட் வங்கியில இருந்து எல்லாம் கடந்துறாங்க தராங்க இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து உலகத்தில் இருக்கிற தொழில் முனைவோர்கள்லாம் எல்லாம் இங்க வந்து தொழில் செய்ய முன்வராங்க இன்றைக்கி வித தேக்கம் இல்லாமல் கூட்டுறவு கடனில் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுற நிலை இருக்குது அதனால் இது எல்லாமே வந்து இதையெல்லாம் இதை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தலாம் நினச்ச ஸ்டாலினுக்கு செய்ய முடியல அவருக்கு எப்படியாவது ஒரு முறையாவது வாழ்க்கையில் முதலமைச்சர் ஆகலான்னு முயற்சி பண்ணார் அது முடியாத ஒரு நிலை வந்துட்டதுனால அந்த பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு சொல்லி ஐபேட் நிறுவனம் என்ன எழுதி கொடுக்குதோ அதை வந்து படிச்சுட்டு இருக்காரு அதை கூட தலைகீழாக படிக்கிற நிலையில தான் அவர் இருக்கார் அதனால் அவர் வந்து செய்கிறதெல்லாம் வந்து தேர்தலுக்காக அவர் எப்படியாவது முதலமைச்சராகிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை சிதைந்து விட்ட காரணத்தால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல தன்னுடைய பலகீனங்களையும் அறியாமையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அமைச்சர்கள் மீது இன்றைக்கு அவதூறான குற்றச்சாட்டுக்களை ஏதோ ஊழல் புகார் அது தர இது தரேன்னு சொல்லி எதையோ சொல்ல இருக்காரு ஆனால் மக்கள் இன்றைக்கு எந்தவித எந்த பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கு நிம்மதி ஆட்சி நடத்துறாங்க ஆட்சியில் இன்னைக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெற்றிருக்காங்க இன்றைக்கி மக்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக ஓடி போய் களத்தில் நிற்கிற முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் மக்கள் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு எளிமையான முதலமைச்சர் ஒரு விவசாயி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்கின்ற பெருமையை நாம் எல்லாம் முதலமைச்சர் ஆகிவிட்டோம் என்ற சிறப்பு இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு முதலமைச்சருடைய பய வேகத்துக்கு கொடுக்க முடியாத ஸ்டாலின் இன்றைக்கு எதையோ சொல்லிட்டு இன்றைக்கு தன்னுடைய ஒப்பனையின் மூலமாக இந்த அரசியலை திசை திருப்பு விடலாம் நினைக்கிறார் எனவே இது எல்லாமே அவருடைய திட்டங்களினுடைய வீழ்ச்சியை காட்டுகிறதை தவிர அவர் எந்த வகையிலும் இன்றைக்கு களத்தில் நிற்கின்ற அளவுக்கு பலமான தலைவராக நான் பார்க்கவில்லை இந்த அரசின் சாதனைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் விளம்பரமாக தான் இருக்குது வெற்றி நடை போடும் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு வெத்து நடை போடும் தமிழகமாக இன்னைக்கு இருக்குதுன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு அதே போல் விளம்பரத்துக்கு அரசு பணத்தை வீணாக செலவிட்டு லட்ச லட்சமாக கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் விமர்சனத்தை வைக்கிறார் அதுக்கு தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவ பதில் சொல்லிருக்கிறார் இவங்க இந்த ஆட்சியில் ஒன்றும் செய்யலைன்னு சொல்றாங்க அதனால தான் நாங்கள் விளம்பரம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு காட்டுறோம்னு இருக்காரு அதை போய் படிச்சு பார்த்தாங்களா தெரியும் யாரு செய்கிறாங்களா இல்லை வெற்றி விளம்பரமா நீங்க சொல்ற சாதனையே வெறும் விளம்பரமாக தான் இருக்குன்றார் அவர் ஸ்டாலின் இவர் வந்து திரு டி டி விதநாதன் சொல்றாரு இது வந்து வெத்து நடை தான் இவங்களுடைய வேலையா இருக்குது வெற்றி நடையெல்லாம் இல்லை அப்படின்றாரு அவங்க வெற்றி நடையா வெத்து நடையான்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை எவ்வளவு படுத்த முடியுமோ அவ்வளவும் பலகீனப்படுத்த முயற்சித்து முறிய அந்த முயற்சியிலிருந்து இருந்து முனைமடுங்கி போனவர்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த புலம்பல் அவர் அவருடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் இது இது எந்த வகையிலும் இந்த அரசாங்கத்தை வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மக்களையும் சென்று சந்திக்கின்றவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் வெற்றி அரசாங்கமாக இல்லை வெற்றி க நடைபோடுகின்ற அரசாங்கமானு தெரியும் அதனால் இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களிடம் எந்த கருத்தும் இல்லை நன்றி திரு ஆவடி குமார் சார் நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி மிக்க நன்றி என்னை அடைத்து இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை தந்ததற்காக உங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்தோம் நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்